ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க டிஸ்கஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓவரால் சோஷியல் மீடியாவில் எல்லாமே விபிஎன் இந்தியாவில் பேன் ஆகப்படுமா அப்படிங்கிறது போல ஒரு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த இஷ்யூ பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்லேயே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்குமே விபிஎன் பற்றி என்ன தெரியும், ஸோ விபிஎனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி விபிஎன் யூஸ் பண்ணி நிறைய பிளாக் சைட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக இந்தியாவில் நிறைய சைட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னால் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமில் ராக்கர்ஸ். ஸோ டேமில் ராக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக இந்தியாவில் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் டமிழ் ராக்கர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் இல்லீகலாக லான்ச் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா அப்கமிங் லிஸ்ட்டில் இருக்க ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஏகப்பட்ட சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டொமைனில் வந்துட்டு வாங்கி வச்சிருப்பான். பிகாஸ் இது ஏன் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு புது சைட்டும் லான்ச் பண்ணால் அவங்க வந்துக்கிட்டு பிளாக் பண்ணுவாங்க. அதை தவிர அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸ் அவைலபிளாக தான் இருக்கு. நீங்கள் இந்தியாவில் வந்துக்கிட்டு தமிழ் ராக்கர்ஸ் சைட் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விபிஎன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கண்ட்ரீஸில் தமிழ் ராக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லீகலான சைட், எந்த வகையான ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இது ஏன் ப்ரோ விபிஎன் இந்தியாவில் பேன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன், அது டெம்பரரி பேன் எல்லாம் கிடையாது, ஒரு பெர்மனண்ட்டாக விபிஎன் வந்துட்டு பேன் பண்ண போகிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியாவில் விபிஎன் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட சைபர் கிரைம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரீசன்ட் டேஸில், அதாவது இப்போ கிட்டத்தட்ட இந்த இயரில் 2022-2021 இந்த ரீசன்ட் டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைபர் கிரைம் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த COVID-19 லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்க பட்சத்தில் நிறைய பேர் வந்துட்டு விபிஎன் ஆக்சஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்துட்டு நிறைய பேரோட ப்ரைவசி ஹார்ம் ஆகுது, நிறைய பேர் சைபர் கிரைம் வந்துட்டு நடக்குது, இதனால தான் நடக்குது அப்படிங்கிறது போல இந்தியன் கவர்மெண்ட்ஸை சஸ்பெக்ட் பண்ணிட்டு விபிஎன் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா எல்லா விபிஎன் ஆப்ஸையும் பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இனிமேல் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்ல இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பேன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒவ்வொருட கருத்தை தவறாமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதை பற்றின அப்கமிங் டீட்டெயில்ஸும் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட கண்டன் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி டிக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா தவறாமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளே அது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நேபிள் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டிக் நியூஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.